இரண்டாம் பரிசோதனை. மாதிரிகளை பயன்படுத்தி மூலக்கூறுகளினதும் அயன்களினதும் வடிவங்களை காட்சிப்படுத்தல். இந்த பரிசோதனையின் மூலம் அணுக்களுக்கிடையே காணப்படும் வெவ்வேறு வகை பிணைப்புகளையும் முப்பரிமாண வெளியில் எளிய மூலக்கூறுகளினதும் அயன்களினதும் கேத்திர கணிதங்களையும் விளங்கிக் கொள்ளலாம். வெஸ்ப கொள்கையின்படி தள்ளுகை அலகுகளுக்கிடையே இயன்றளவு அதிக தூரத்தை பேணி அவைகளுக்கிடையிலுள்ள தள்ளுகை விசையை குறைத்து கொள்கின்றன. இதன் மூலம் மூலக்கூறுகளுக்கு அல்லது அயன்களுக்கு உறுதித்தன்மை கிடைக்கின்றது. மத்திய அணுவை சுற்றி பிணைப்பு ஜோடி, தனிச்சோடி என்ற இரண்டு வகையான இலத்திரன் சோடிகள் காணப்படுகின்றன. இரண்டு தனி இலத்திரன் ஜோடிகள் இரண்டு பிணைப்பு இலத்திரன் ஜோடிகளை காட்டிலும் அதிகளவு இடத்தை அடைக்கின்றன. எனவே இரு பிணைப்பு ஜோடிகளுக்கு இடையிலுள்ள தள்ளுகை விசையை பார்க்கிலும் இரு தனி ஜோடிகளுக்கு இடையிலுள்ள தள்ளுகை விசை அதிகமானது. ஒரு தனி ஜோடிக்கும் பிணைப்பு ஜோடிக்கும் இடையிலுள்ள தள்ளுகை விசை இடைப்பட்டதாக அமைகின்றது. எளிய மூலக்கூறுகளிலும் அயன்களிலும் காணப்படும் வெவ்வேறு வகை பிணைப்புகளையும் முப்பரிமாண வெளியில் அவைகளின் கேத்திர கணிதங்களையும் ஆய்வுக்கூடத்தில் நாம் விளங்கிக் கொள்வோம். மாதிரிகளை பயன்படுத்தி மூலக்கூறுகளினதும் அயன்களினதும் வடிவங்களை நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இங்கு நாம் ரெஜிஃபார்ம் பந்துகள், குச்சிகள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி கொள்வோம். இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி மூலக்கூறுகளினதும் அயன்களினதும் வடிவங்களை அமைப்பது என்று பார்ப்போம். எந்த ஒரு மூலக்கூறின் அல்லது அயனின் அணுக்கள் முப்பரிமாண வெளியில் எப்படி அமைகின்றன என்று நாம் இந்த மாதிரிகளை பயன்படுத்தி அவதானிக்கலாம். இதன் மூலம் அந்த மூலக்கூறின் அல்லது அயனின் கேத்திர கணிதம், வடிவம், பிணைப்புகளுக்கு இடையிலுள்ள கோணங்கள் போன்ற விடயங்களை அறிந்து கொள்ளலாம். இது நான்முகி வடிவத்தையும் நான்முகி கேத்திர கணிதத்தையும் கொண்ட ஒரு மூலக்கூறின் மாதிரியாகும். மூலக்கூறுகளும் அயன்களும் உறுதித்தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அயன்களுக்கு இடையில் இயன்றளவு அதிக தூரத்தை பேணுவதால் மாதிரிகளை செய்யும் பொழுது பிணைப்புகளுக்கும் அவையின் இடையிலுள்ள கோணங்களுக்கும் விசேஷ அவதானத்தை நாம் செலுத்த வேண்டும். நாம் வீட்டில் இந்த மாதிரிகளை தயாரிக்க ஸ்ட்ராக்களை அல்லது பேனா கூறுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இதன் மூலம் வடிவங்களையும் கேத்திர கணிதங்களையும் நாம் கண்டறியலாம். இதற்கு ரெஜிஃபார்ம் பந்துகளும் டூத்பிக்களும் பயன்படுத்தவும் முடியும். தனி ஜோடிகளை குறித்து காட்ட நாம் மணிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இறுதியாக மாதிரிகளை தயாரிக்க நாம் வெவ்வேறு விதமான பொருட்களை பயன்படுத்தலாம். மாதிரிகளின் மூலம் நாம் எளிய மூலக்கூறுகளின் அல்லது அயன்களின் வடிவங்களையும் பிணைப்புகளையும் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். எளிய மூலக்கூறுகளிலும் அயன்களிலும் காணப்படும் வெவ்வேறு வகை பிணைப்புகளையும் முப்பரிமாண வெளியில் அவைகளின் கேத்திர கணிதங்களையும் கணினி மென்பொருள் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளப் போகிறோம். இங்கு காண்பிக்கின்றபடியே வெவ்வேறு வகையான மூலக்கூறுகளினதும் அயன்களினதும் கேத்திர கணிதங்களையும் வடிவங்களையும் நாம் கணினி மென்பொருள்களை பயன்படுத்தி தயாரித்து கொண்டு அவைகளை அவதானிக்க முடியும். நீங்கள் இந்த லிங்கை பயன்படுத்தி மிகவும் இலகுவாக மூலக்கூறுகளினதும் அயன்களினதும் வடிவங்களை அவதானிக்கலாம். இப்பொழுது நாம் உயர்தர பரீட்சையில் கற்றுக் கொடுக்கப்படும் சில தள்ளுகை அலகுகளின் இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதங்களை பார்ப்போம்.